ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் விடுதியில் 30-க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். அங்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள உணவு பட்டியலுக்கு பதில் பழைய பட்டியல்படி உணவுகள் வழங்கப்படுவதாக மாணவிகள் குற்றம் சாட்டினர். மேலும் உணவுகள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் மாணவிகள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரமான உணவுகளை வழங்க வேண்டும் என மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரமற்ற கோதுமை மாவால் செஞ்சது, இது வந்து தேர்ட் குவாலிட்டி அந்த கோதுமையை வச்சு அரைச்சு இவங்களே செய்யறாங்க. இவங்க ஸ்டோர் ரூம்ல வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. இந்த கிரைண்டர் கழுவியே எப்படியும் 1 வீக்கு மேலே இருக்கும், அதில் என்னென்ன இருக்குது இதை வந்து அடுத்த வீக் வந்து வாஷ் பண்ணி எங்களுக்கு அந்த கிரைண்டரில் வந்து மாவாட்டுவாங்க. அந்த தோசை நாங்கள் டெய்லி சாப்பிடணும், ஹெல்த் இஷ்யூ வரணும், இதுதான் அவங்களோட எய்ம். இந்த சிங்க் கழுவுனதே கிடையாது, இதுலேருந்து என்னென்ன பாக்டீரியா வருது என்ன பண்ணுதுன்னு எங்களுக்கு ஒன்று.